ஹே ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாம் எல்லோருமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தர மாதிரியான கோல், அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கோலுக்கு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நிறையா தடவை எப்படி இருக்கணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வீடியோ தான் இருக்கும். இது வந்துட்டு ஒரு ரேண்டமாக இருக்கக்கூடிய க்வெஸ்சனுக்கு நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணாமல் இருந்தால் உங்களோட கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க இருக்க போகுது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்க முடியல, நான் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். அதாவது நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்க முடியாது, அப்பப்போ இந்த நெகட்டிவ் வந்து எட்டி பார்க்கும். நாம் எப்படி வந்து ஒரு பசிக்கும் போது சாப்பிட்றோமோ, அப்புறமா எனர்ஜி கிடைக்குது, திருப்பி பசிக்குது, எனர்ஜி குறையுது, திருப்பி பசிக்குது, திருப்பி சாப்பிட்டு எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறோமோ, அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு எப்போல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிறோமோ, ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறோமோ, அப்போல்லாம் வந்துட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. அப்படி திங்க் பண்ணும் போது உங்களுக்கு வந்துட்டு நல்ல மாதிரியான உணர்வுகளை இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. சந்தோஷம் வர மாதிரியான உணர்வுகளை உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான நிகழ்வுகளை நினச்சிக்கோங்க. இது ஒன்று மட்டும்தான் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான ஒரே வழி. நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக இருக்க முடியாது, நெகட்டிவ் வரும். நெகட்டிவ் வரும்போது அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்ம பாசிட்டிவ் மாறணும். ஸோ பாசிட்டிவாக மாறணும் அப்படின்னா நெகட்டிவ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதுக்கப்புறமா நாம் எதிர்பார்த்த கோல் அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் பிரபஞ்சத்துக்கு அது ஒரு விஷயம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர, அது எவ்வளோ பெருசு, இது இவ்வளோ சின்னது அப்படிங்கிறது எதுவுமே வந்து தெரியாது. ஸோ வந்துட்டு பிரபஞ்சம் அப்படிங்கும் போது பிரபஞ்ச ஆற்றல், இதில் வந்து எந்த பொருளை வந்து பெருசு சின்னது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பிரபஞ்சத்தில் இடம் அதிகமாக இருக்குது. சரிங்களா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பொருளை வந்து ஆசைப்பட்டிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயத்த அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டிருந்தாலும் சரி, அந்த ஆசைப்பட்டுட்டிங்களா, அவ்வளோதான். அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்களா, ஓகே. அதுக்கு எப்போவுமே நான் பண்ணக்கூடிய மெத்தட்ஸு ப்ராப்பராக இருக்கா, நான் வந்து கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கேனா, நான் எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறேன்னா அப்படின்னுலாம் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு கணக்கு போடாதீங்க. பின்னாடி போயிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறது, நான் சரியாக பண்ணிகிட்ருக்கேனா, நான் சரியான வழியில் போயிட்டுருக்கேனா, சரியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேனா, நான் போயிட்டுருக்க வே வந்து கரெக்டாக, நான் இந்த மாதிரி சைன் பார்த்தேன், இந்த மாதிரி சைனுக்கு என்ன அர்த்தம், இந்த மாதிரி சைன் வந்தால் என்ன அர்த்தம், இதுக்கு வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி போட்டிருக்காங்களே, அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்துட்டு போட்டு நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே வந்தது, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட கோலை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான். அதுக்கு மாறாக இது எப்படி நடக்குது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது கரெக்டாக, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, பாசிட்டிவ் நம்பர் என்ன, ஏஞ்சல் நம்பர் என்ன, இது நமக்கு யூஸ் ஆகுமா, அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க. சரிங்களா, ஸோ எப்போவுமே நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்குற விஷயம் நமக்கு கிடைக்குதா, கிடைக்கும், அவ்வளோதான். உங்கள் வேலையை அடுத்தது பார்த்துட்டே இருங்க. ரியாலிட்டியில் பர்சனல் ஒர்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதை தாண்டி நம்ம ஆள் மனசுக்கு போயிட்டு நமக்கு வேண்டிய விஷயத்தில் கேட்டு வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரியாலிட்டியை வந்துட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ ஆரம்பிக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு கோலை வந்து எதிர்பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, அந்த கோல் நடக்குதா, அது சரியாக பண்ணிகிட்ருக்கோமா, இது வந்து கரெக்டான ப்ராப்பரான வேதானா, இதுக்கு வேறு என்ன மெத்தட் பண்ணலாம், இல்லை ஃபாஸ்ட்டாக நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், எனக்கு வந்து நேரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இதில் வந்து நான் பேசணும்னு நினச்சது வந்துட்டு பார்த்திங்கன்னா, எல்லோரும் இந்த லாஸ்ட் மினிட்ல தான் வந்து நிற்பாங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் போனால் அந்த ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணிடலாம், நான் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிடலாம், நான் எதிர்பார்த்த விஷயத்த எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதாவது மற்ற விஷயத்தை தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும் போது இந்த லாஸ்ட் மினிட் அதில் தான் வந்து நிற்பாங்க. அந்த விளிம்பு எண்டு அப்படிங்கும் போது இடத்துல சுச்சுவேஷனில் தான் வந்து நிற்பாங்க. எனக்கு வந்து ஒரு மாதத்தில் நடந்துடணும், எனக்கு வந்து ரெண்டு மாதத்தில் நடந்துடணும், எனக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன், அவங்க விட்டு பிரிஞ்சு போகிறாங்க, நான் வந்து ஃபாரின் போகிறாங்க, நம்பர் பிளாக் பண்ணுறாங்க, எனக்கு வந்து ஒரே மாதத்தில் நடந்துக்கணும், ஏன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல தடவை சொல்லியிருப்பேன், சுவிட்ச் போட்டோன்னு லைட் எறியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கான்செப்ட்டுக்கு கிடையாது.
கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதுவும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும் போது அதிகமாகவே டைம் எடுத்துக்கும். நாம் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நடக்கும். ஏன் உங்களுக்கு வந்துட்டு சொல்லப்போனால் அடுத்த நாளே நடக்கலாம், நீங்களும் அவங்களும் வந்து நம்பர்லாம் பிளாக் பண்ணி டைரெக்டாக பேசி உங்கள் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிற கூட ஆகலாம். இல்லை ஒரு 1 வீக்கில் இல்லை 1 மந்தில் கூட நடக்கலாம். இல்லை ஒரு 6 மந்த்து ஒரு 3 மந்த்து அந்த மாதிரி கூட டைம் எடுத்துக்கலாம். இங்கே வந்து டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து டைம் எவ்வளோ நாளையில் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய கான்செப்டுக்குள்ளே போவோம். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் போயிட்டுருக்க வே கரெக்டாக, நான் பண்ணக்கூடிய மெத்தட் கரெக்டாக, அவங்க கரெக்டாக என்னை தேடி வர்றாங்களா, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு விதையை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் திரும்பவும் நான் வந்து சொல்கிறேன். அதாவது ஒரு விதை போட்டிங்க, அந்த விதைக்கு தண்ணி ஊற்றுறீங்க, 1 நாள் 2 நாள் 3 நாள் வரவே இல்லை, திரும்பவும் நோண்டி பார்க்குறதா, எடுத்து திருப்பி விதை நல்லா இருக்கா, ஆ வரும், போட்டாச்சு. திருப்பி ஒரு 4-5 நாள் கழித்து திருப்பி எடுக்கிறது, ஆ ஊறி இருக்கா, ஆ ஊறி இருக்கு, ஆ திருப்பி 2 இலை வருமா, ஆ 2 இலை வரப்போகுது, ஆ திருப்பி போடு மண்ணுக்குள்ளே போடு. அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விதை முளைச்சி வரவே வராது. ஸோ ஒரு விதையை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 1 மந்த் ஆனாலும் அதுக்கு தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். அதாவது நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றுங்க, அது கண்டிப்பாக துளுத்து செடியாக மாறும். அது மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க, அதுக்கு பாசிட்டிவான எண்ணத்தை மட்டும் போடுங்க, ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க, இது மட்டும் போதும். அடிக்கடி நான் போக வேண்டிய வழி வந்து கரெக்டாக, செய்யக்கூடிய வேலை கரெக்டாக அப்படின்னு எடுத்து பார்க்குறது, அதாவது அந்த விதையை நோண்டி பார்க்குற மாதிரி தான் ஆச்சு. அப்படின்னா எப்படி அது முளைக்கும், அது மாதிரி தானே உங்கள் கோலும். அதை நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது எப்படி உங்கள் கோல் வந்து ரீச் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே, நீங்கள் நினைக்கக்கூடிய ஆள் மனசில் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களுமே ஒரு ரெக்கார்டு. நீங்கள் நடக்குமா நடக்கலையா அப்படின்னா அது ஒரு சந்தேகமான ரெக்கார்டு. நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நடக்கும் அப்படிங்கிறது பாசிட்டிவான ரெக்கார்டு. இப்போ வந்துட்டு நான் வந்து போய் பண்ணிட்டுருக்கக்கூடிய வழி, பண்ணிட்டுருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு நெகட்டிவான ஒரு ரெக்கார்டு. நான் இதை பண்ணிட்டேன், அவங்க என்கிட்ட பேசுவாங்க, அவங்க வருவாங்க, அவங்கள பார்க்கணும், எனக்கு ஒரு சைன் காட்டு, இது அவ்வளோதான், இது மட்டும்தான் உங்களோட எக்ஸ்ட்ரீம் லெவலு, எனக்கு ஏதாவது ஒரு சைன் காட்டு, அவ்வளோதான் முடிஞ்சது. அது இன்னைக்கு காட்டும், நாளைக்கு காட்டும், ஏன் 2 நாள் கழித்து கூட காட்டலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு நீங்கள் நம்பினா மட்டும்தான் அது உருவாகும். நீங்கள் மேக்ஸிமம் யோசிச்சு பாருங்கள், ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து தான் ஒரு லவ் அப்படிங்கிறது வந்து உருவாச்சு. இப்போ யாருனே தெரியாத ஒரு நபர் தான் வந்து உங்ககிட்ட பேசினாங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட பிடிச்சி போய் நீங்கள் பேசினாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து தான் உங்களோட பாண்டிங் வந்து ரீகனெக்ட் ஆக போகுது. சரியா? அது வந்து எப்படி ஆகும், யார் மூலமாக ஆகும், எந்த டைமில் ஆகும் அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நடக்காது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரியான சந்தேகங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து பாசிட்டிவாக மாறிடுவீங்க, நீங்கள் எதிர்பார்த்த கோல் வந்து சீக்கிரமாக நடக்கும், ஓகேவா? அப்புறம் நம்மளோட யூடியூப்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் தோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி வரும். நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ் பார்த்து மோட்டிவேட் ஆகி அவங்க வந்து நெகட்டிவான எண்ணங்களில் இருந்து மாறி ஒரு சந்தோஷமான ஒரு பாசிட்டிவான நிகழ்வுகளுக்கு மாறியிருக்காங்க, மனசை திடப்படுத்தியிருக்காங்க, நம்பிக்கை உருவாகிருக்கு, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்காங்க. அதாவது நான் சொல்லக்கூடியது வந்து பெரிய ஒரு எஃபர்ட் போடுற அளவுக்கு ஒரு மேதாவி அந்த மாதிரி ஒரு சைக்காலஜி படித்தவங்க அந்த மாதிரி இல்லைனாலும், அதாவது கீழே நான் வந்து எல்லாமே என்னோடய லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதோ நாம் ஒரு 2 வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னா அந்த 2 வார்த்தையில் அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு ஸ்டார்டிங் வந்து நமக்கு வந்து நம்ம சேனல்லேருந்து நம்ம சொல்லக்கூடிய கண்டென்ட்லேருந்து கிடைக்குது அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் வந்து பண்ணுறதே கிடையாது. லைக் அண்ட் கமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது கவுன்சிலிங் தேவை, எனக்கு கோச்சிங் வேணும், ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக இல்லை வேறு ஏதாவது வேலை சம்மந்தமாக அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதேமாதிரி வீடியோலேயும் வரும். ஸோ நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ என்னென்னலாம் பண்ணக்கூடாது,
என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் அப்படின்னு நம்ம வந்து கிளியராக சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னென்னலாம் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஸோ இந்த சின்ன சின்ன டவுட்லாம் வேணாம், அந்த ஒன் சைடு லவ், அதுக்கப்புறமா வந்துட்டு வேறு சில சந்தேகங்கள்லாம் இருக்கும், அது வந்து சந்தேகமாகவும் இருக்காது, ஏன்னா அது சம்மந்தமாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பாருங்கள். ஸோ பெரிய சந்தேகங்கள் வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ கோச்சிங் கிளாஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை காண்டாக்ட் பண்ணலாம், லைஃப் கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ ஓகே, பை, எல்லாருக்கும் நன்றி.